வாங்க இன்னைக்கு வந்து வாழைக்காயும் உருளைக்கிழங்கும் வச்சு நம்ம வந்து ஒரு பொரியல் தாங்க பண்ணியிருக்க போகிறோம். பொரிச்சு எடுக்க போகிறோம் வாழைக்காயும் உருளைக்கிழங்கையும். இதை வந்து சீவினதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாங்க. வாங்க இதை வந்து சீவியாச்சு. இதை வந்து கிராஸ் கிராஸாக நம்ம வந்து கட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். வாங்க இந்த மாதிரி வந்து கிராஸ் கிராஸாக வந்து நம்ம கட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இது எல்லாத்தையும் நம்ம ஒரு அரை வேக்காடு அளவுக்கு வந்து நம்ம வேக வைக்கலாங்க. எல்லாத்தையும் எடுத்து போட்டு தண்ணி ஊற்றி உப்பு கொஞ்சம் போட்டு அரை வேக்காடு அளவுக்கு வேக வச்சேன். ஒரு டம்ளர் ஊற்றியாச்சு. இந்த அளவுக்கு மூடி போட்டு நம்ம வந்து வேக வச்சிடலாம். உப்பு வந்து சேர்த்துக்கலாம். கடல உப்பு வேக வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாங்க. பாருங்கள் இந்த மூடி வச்சு இதை வந்து நம்ம வேக ஒரு 5 நிமிஷம் வந்து அரை வேக்காடு அளவுக்கு வேக வச்சிடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா வெந்துருச்சு. அரை வேக்காடு தான் நம்ம வேக வைக்கணும். எடுத்து தண்ணியை வடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா காய வைக்கணுங்க. இந்த தண்ணியெல்லாம் உலர வைக்கணும். நம்ம அதை வந்து காய வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி இந்த பதத்துக்கு வந்து அரை வேக்காடு அளவுக்கு வந்து நம்ம வந்து இதை காய வச்சுக்கலாங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா தண்ணியெல்லாம் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பொரிச்சு எடுக்க வேண்டியதாங்க. வாழைக்காயும் நம்ம வந்து உருளைக்கிழங்கும் அரை வேக்காடு வந்து வேக வச்சு அதை வந்து காய வச்சு வச்சுருக்கோம். அதுக்கு வந்து சாமி வந்து அரிசி மாவு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து கால்மாவு வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடலை மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம் 1/2 ஸ்பூனு. மிளகாய் வந்து நான் அரைச்சி தான் வச்சுருக்கேன். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் மிளகாய் வந்து அரைச்சி வச்சது. 2 ஸ்பூன் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. இப்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொழ கொழன்னு நல்லா வந்து பிணைச்சிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் கேசரி பவுட்ரு வந்து இந்த கலருக்காக கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உப்பு வந்து இந்த சாதத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஏற்கனவே வந்து நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இதுக்கு வந்து போட்டுக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை பொறிச்சு எடுக்க வேண்டியதாங்க. நல்லா குழப்பலாம் இந்த பாகத்தன்மைக்கு நம்ம வந்து எடுத்துக்கணுங்க. வாங்க பாருங்க இது வந்து நம்ம இது மாதிரி எடுத்து வச்சுக்கணும். பொறிச்சு எடுக்க வேண்டியதான். நல்லா நான் வந்து நான் ஊற்றிக்கிறேங்க. கொஞ்ச நேரம் காயட்டும். எடுத்து போட்டுக்கலாங்க.
கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா மொறு மொறுன்னு நல்லா வாசமாக இருக்குங்க. இது வந்து நல்லெண்ணெய், இப்போ தான் சட்டில் ஆட்டினா அதான் வந்து கொஞ்சம் பொங்கி வரும். கொஞ்சம் நேரம் வேகட்டும். எந்திரிச்சு எந்திரிச்சு கடுகு போட்டுக்கலாம். இதுக்குமே வந்து ஆஃப் எல்லாம் வந்து வெந்துருச்சு. வாங்க, ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காயும் உருளைக்கிழங்குலையும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான டிஷ் வந்து ரெடி பண்ணிட்டோம்.